Hello viewers, welcome to Twin Bros Egypt. Happy birthday to you. Happy birthday to you. யாருக்கு அப்படின்னு தானே பார்க்குறீங்க? நம்ம ஜிஞ்சருக்கு தான். ஸோ நம்மளோட ஜிஞ்சரோட செகண்ட் பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோ நம்ம ஜிஞ்சரோட செகண்ட் பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ணோன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜிஞ்சருக்கு நம்ம வந்து ஸ்வீட்டெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால் நாங்கள் கேக் வந்து வெளியில் ஆர்டர் பண்ண முடியாது. ஸோ ஜிஞ்சரோட கேக் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஞ்சருக்குன்னு உள்ள ரெசிபி பார்த்து அந்த மாதிரி ஒரு கேக் நாங்கள் பார்த்தோம். ஸோ அவங்க சொன்ன ஐட்டங்களை வச்சு சிபி போய் வாங்கிட்டு வந்து அவங்க அப்பாவோடு போய் வாங்கிட்டு வந்து அவனுக்கு தெரிஞ்ச இதில் அவன் செஞ்சது தான் இந்த கேக். ஸோ அதில் வந்து ப்ரீஹீட் பண்ணனால கொஞ்சம் தீஞ்சிருச்சு. ஸோ அதே போல் எங்களுக்கு ரவுண்டு சின்ன பேக்கிங் ட்ரே கிடைக்கல. கடைசி நேரத்தோட பிளான் இது. அதே போல் கோதுமை மாவில் பண்ணலாம் அப்படின்னு பிளான் இருந்தது. பட் சிபி வந்து இங்கே தீன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ளார் அப்படிங்கிறது இன் காமனாக சொல்லுவாங்க. ஸோ அதை சிபி கேட்கறதுனால மைதா மாவு தான் கிடச்சிது. ஸோ அதில் அது மாதிரி கொஞ்சம் சில பல சொதப்பல்ஸுக்கு அப்புறம் நாங்கள் இந்த கேக்கை ரெடி பண்ணோம். ஸோ இதுக்கிடையில் ரிஷி வந்து ஜிஞ்சரை வந்து ஸ்பாக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தான். ஸோ வந்ததுக்கப்புறம் இந்த கேக் வந்து சிபி எல்லாம் ரெடி பண்ணியிருந்தான். ரெடி பண்ணோன்னு மேலே சரி அந்த தீஞ்ச பாட்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஓரத்தில் உள்ள க்ரம்ஸ் எல்லாம் இது பண்ணலான்னு யோசித்தோம். பட் க்ரம்ஸ் வந்து ஜிஞ்சருக்கு ரொம்ப பிடிக்கும். நார்மலி ஜிஞ்சருக்கு சாஃப்டானது அதே மாதிரி ரொம்ப மேஷ் பண்ணி கொடுக்குற மாதிரி அதெல்லாம் அவனுக்கு பிடிக்காது. அவனுக்கு வந்து எப்போதுமே இந்த டெக்ஸ்சராக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும், க்ரன்ச்சியாக இருக்கிறது. அதனால் அதை க்ரன்ச்சி பார்ட்டை வச்சுட்டு வெறும் ரெண்டு சைடு மட்டும் இது பண்ணிவிட்டு அந்த கேக்கை ஜிஞ்சருக்கு கொடுத்து பார்த்தோம். ஸோ ஜிஞ்சருக்கு பிடிச்சிருந்தது, கேக் பிடிச்சிருந்தது. ஸோ அப்போது எங்களுக்கு ஓகே இது சக்ஸஸ், அப்போ நம்ம வந்து இதை ஐசிங்கெல்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஐஸ்கிரீம் இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்க முடியாது, ஸ்வீட் இருக்கும். அதே போல் மேலே உள்ள ரெகுலர் கேக் க்ரீம் நம்ம கொடுக்க முடியாது. ஸோ நாங்கள் என்ன பண்ணணும்னா அதில் சீஸு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ க்ரீம் சீஸ் வாங்கிட்டு வந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஜிஞ்சர் ட்ரை பண்ணுறான். அப்போ ஜிஞ்சருக்கு பிடிக்குதா பிடிக்கலையா, அப்போ அதை நிறையா ஸ்ப்ரெட் பண்ணலாமா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறக்காக கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அதை இன்ட்ரொடியூஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே, ஃபஸ்ட்டு ஹெஸ்டேட் பண்ணால் அப்புறம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதே போல் ஜிஞ்சரோட ரொம்ப ஃபேவரெட் வந்து மேங்கோ. ஸோ மேங்கோ வந்து ரொம்ப குட்டி குட்டி இதாக இது பண்ணி பியூரி மாதிரி டோட்டலாக பியூரியும் பண்ணாமல் ரொம்ப குட்டி குட்டி சங்க்ஸ் பண்ணி அதையும் ஸ்ப்ரெட் பண்ணணும், அதை வந்து அவன் சாப்பிடுவான்னு சொல்லிட்டு இடையில இடையில அவர் சீஸும் சாப்பிட்டுட்டே இருந்தார். அண்ட் மேங்கோன்னா இவனுக்கு ரொம்ப உயிர், எப்போதும் இவனுக்கு சூட் ஆகாது. பட் ஸ்டில் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்போம். லைக் இப்போது ரெண்டு நாளாக ஒரு ஒரு ஹோல் மேங்கோ அவனுக்கு கொடுக்குறாங்க அவங்க அப்பா. கடவுள் பண்ணிட்டுல ஒன்றும் ஆகலை, பட் அவனுக்கு ரொம்ப பிடிக்குது. இப்போது கேக் செய்யும்போது கூட வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார சொல்லி அவன் பக்கத்துலேயே உட்காந்து அவனுக்கு செய்கிற கேக்கை அவன் பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் இந்த மாதிரி அந்த க்ரீம் சீஸ் வச்சுட்டு ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதை பாருங்கள், ஐசிங் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஐசிங் பண்ணும்போது ஜிஞ்சர் பக்கத்துலேயே உட்காந்து என்ன பண்ணுறாங்க அம்மா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கான். அவனுக்கு அந்த மேங்கோக்காக தான் வெயிட்டிங். அவன் மேங்கோ ஃபஸ்ட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணும்போதுலேருந்து அதை கேட்டுகிட்டு இருக்கான், எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு இப்போ இல்லை ஜிஞ்சர், நான் எல்லாம் முடிச்சோடனே தான் தருவேன்னு. ஸோ அவன் ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அதாவது பொறுமையாக எவ்வளோன்னா அவனுக்கு தெரியும் அம்மா வந்து பண்ணி முடிக்காமல் நம்மளுக்கு ஒன்றுமே தரமாட்டாங்க அப்படின்னு. அவங்க அப்பா வர்ற வரையும் பொறுமையாக இருந்தான். அப்புறம் அவங்க அப்பா வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணான் அப்படிங்கிறது நீங்கள் பார்ப்பீங்க.
ஸோ இதுக்கிடையில் அவங்க அப்பா எல்லாம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஜிஞ்சரோட இதுக்காக. நாங்கள் சிபியும் ரெடி ஆகிறதுனால நான் வந்து இந்த ஐசிங் ப்ராசஸ் வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். இது ரெகுலர் ஐசிங் மாதிரி இருக்காது, இது சீஸுங்கிறனால திரண்டு திரண்டும் வரும். அதேமாரி நம்ம க்ரஸ்டோடு வச்சு பண்ணுறனாலையும் இது வரும். ஸோ எனக்கு கொஞ்சம் அது காம்ப்ளிகேட்டடாக தான் இருந்தது அண்ட் கொஞ்சம் சூடாகவும் இருந்தது. பட் இதே இது க்ரீமாக இருந்ததுன்னா நம்ம பண்ணியிருக்க முடியாது. க்ரீம் சீஸாக இருந்ததுனால ஒன்றும் பெரிய இஷ்யூ வரல. சூடு ஓரளவுக்கு ஆற வச்சு இதெல்லாம் ஃபுல்லாக ஐசிங் பண்ணிட்டோம். இப்போது ஜிஞ்சரோட இது பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு திடீர்னு பிளான் பண்ணோன்னா, ஜிஞ்சரோட போன பர்த்டே போது நான் இங்கே இல்லை, நான் இந்தியாவில் இருந்தேன். ஸோ இவங்க மூணு பேர் தான் இருந்தாங்க. ஸோ என்னால் செலிப்ரேட் பண்ண முடியல. ஸோ இந்த தடவை பாப்பாவுக்கு கண்டிப்பாக வந்து செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த செகண்ட் பர்த்டே நாங்கள் பிளான் பண்ணோம். ஸோ இந்த கேக்கில் நாங்கள் என்ன போட்டிருக்கோன்னா பீனட் பட்டர், அதுக்கப்புறம் மைதா மாவு, முட்டை, அப்புறம் பேக்கிங் பவுடர் இதெல்லாம் போட்டுட்டு சுகர்லாம் போட மாட்டோம். அப்புறம் தண்ணி, அப்புறம் இது கேரட் துருவி போட்டு இதெல்லாம் பண்ணிட்டு பட்டரை இதெல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி பேக் பண்ணிட்டோம். ஜிஞ்சருக்கு பிடிச்ச இந்த மேங்கோ இது வந்து வைக்கலாம், மாம்பழம் வச்சு மாம்பழத்தில் இது பண்ணலாம் ஃபுல்லாகவே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது கேரட் கேக், ஸோ கேரட் தான் நியாயப்படி மேலே தூவிருக்கணும். நாங்கள் என்ன பண்ணோன்னா மேங்கோ வந்து ரவுண்டாக வந்து ஹாஃப் இதாக வந்து பால் மாதிரி பண்ணிவிட்டு ஹெமிஸ்ஃபியர் பண்ணி அதை வந்து மேலே வச்சுட்டோம். வச்சுட்டு அதுக்கப்புறம் சுற்றி கீழேயுமே மேங்கோவை பண்ணிட்டோம். ஸோ எந்த இடத்துலலாம் அவனை மேங்கோ இன்கார்ப்ரேட் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டால் அவனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேங்கோவை இது பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்படி தான் வந்து டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கை வந்து பிளான் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இன்னி கொஞ்சம் ஐடியாஸ் இருந்தது, மேலே பீனட் பட்டர் வச்சுட்டு ஹாப்பி பர்த்டே ஜிஞ்சர் இந்த மாதிரிலாம் எழுதலான்னு. பட் இது கேக் ரொம்ப குட்டியாக போயிட்டனால ஜிஞ்சர் வேஸ்ட் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறக்காக நாங்கள் அதை இது பண்ணலை. பாருங்கள் எல்லா ஐசிங்லாம் பண்ணி ரெடியாகி இதோ ஜிஞ்சரோட நான் போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ ஜிஞ்சரும் போஸ்ட் கொடுக்குறான். இப்போ வந்து அவனுக்கு ஜிஞ்சருக்கு ஒரே ஹாப்பி, அம்மா எனக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிஞ்சர் வந்து எனக்கு அதை தேங்க் பண்ணிட்டு இதை பார்த்துட்டு இருக்கான். இதை கேட்குறான் அவன், எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது அவங்க அப்பா எல்லாம் வந்தாச்சு, அவங்க எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க வந்துட்டாங்க. நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ எங்கள் ஜிஞ்சருக்கு 2 வயசு ஆச்சு. ஹாப்பி பர்த்டே ஜிஞ்சர்.